namashieu ya பர்சில் பணம் பெருக இதை முதல்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது பாருங்கள் இந்த ஒரு எந்த ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறது நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்க எங்கள் அப்பா கொடுத்தது என்னுடைய கணவர் கொடுத்தது என்னுடைய மனைவி கொடுத்தது என்னுடைய குழந்தைகள் கொடுத்ததுன்னு சில ரொம்ப லக்கி விஷயம் எனக்கு அல்லது சின்ன வயசில் எனக்கு இது கிடச்சிதுன்னு லக்கியாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு ஒரு கோயிலில் கொடுத்ததோ உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு பெரிய மகான்கள் இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்தது ஒரு பணத்தை நான் வந்து ரொம்ப பணம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறவங்க அந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு வரும்பொழுது ஒரு சில ஒரு பத்து ரூபாய் நோட்டோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஓதி கொடுப்பதுண்டு ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த லக்காக வச்சுட்டு இருப்பாங்க வருஷ அந்த மாதிரி வச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க எல்லாேருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது எப்போவது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அந்த நபரினுடைய உண்மையான நிலையை அறிந்திருந்தேன் என்றால் அந்த மாதிரி செய்வேன் ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது எப்போவுமே உங்களுக்கு இருக்குது அதன் மூலமாக ஒரு ஒரு பணம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போஸ் கிழிஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்தோம்னா நல்லா பெருத்த வயிறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பணம் இருந்துகிட்டு இருக்கும் அதில் பார்த்தோம்னா அந்த அந்த போர்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களால் மாற்ற முடியும் என்றாலும் மாற்ற மாட்டார்கள் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ஸ் அவ்வளோ லக்கி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த வேலட் அப்படின்னு இதே மாதிரி தான் லேடிஸும் அவங்களோட பேக் அந்த மாதிரியான ஒரு பேக்கோட பேக்கோடக்குள்ளே வச்சிருக்கிற பணம் வைக்கிறது வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு அவங்க வைக்கிற இடத்துலலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒரு லக்கியான விஷயம் நீங்களே உங்களுக்கு செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதை ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவிலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதற்கு உங்களுக்கு தேவை வந்து எதர் ஒரு ரூபா காயின் வைங்க அல்லது ஒரு பத்து ரூபா காயின் வைங்க இல்லை உங்களால் முடியும்னா இதுக்கு வந்து கண்டிஷன்லாம் கிடையாது காயினாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பலன் தர்றது வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் பேப்பரை விட காயினுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கிறது ஸோ அப்போ வந்து மெட்டல் அப்படின்னும் போது அதனால சொல்கிறேன் ஸோ அப்போ ஒரு ரூபா காயின்னா அந்த மாதிரி ஏதாவது புது காயின் கிடைச்சது ஒரு ரூபா காயின் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் காயின் இதில் வந்து வெளிநாட்டு அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய கரன்சி வங்கியை வைத்து கொள்ளலாம் எந்த கரன்சியாக இருந்தாலும் அவங்க வச்சுக்கலாம் இந்த இந்தியன் கரென்சி அவங்களால வைக்க முடியாது அவங்க அவங்களுடைய நாட்டில் அவங்க யூஸ் பண்ணுற கரன்சியை தாராளமாக வச்சுக்கலாம் அவங்களுக்கு எது வசதியோ வச்சுக்கோங்க உங்களுக்கு பேப்பர் வந்து பலன் தராதுன்னு கிடையாது பேப்பரில் இருக்கக்கூடியது தான் அவங்களால் வைக்க முடியும் பத்து ரூபா புது நோட்டுனால் அப்போ புது நோட்டை வைங்க ஆல்ரெடி வந்து மல்டிப்புளாக பல பேரிடம் கையில் அவங்க எனர்ஜி எல்லாம் பாஸ் பண்ணி வந்திருக்கிற நோட்டை மட்டும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அப்போ புது நோட்டாக வாங்குங்க அந்த புது நோட் வாங்குறத பற்றி நான் ஏற்கனவே ஒன்று ரெண்டு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து புது நோட் வாங்குறதுன்னு புதுதாக ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்கில் அந்த மாதிரியான நியூ நோட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க அல்லது வேறு இந்த மாதிரியான டாப் சிட்டிஸில் இருக்கிறவங்க அவங்க ஏரியாவோட ஹெட் பிரான்ச் அவங்களோட ஹெட் பிரான்ஞ்சிலையோ இல்லாத ஆர்பிஐலையோ போய் பா கேட்டிங்கன்னா அந்த இதில் கூட உங்களுக்கு புதுசு எது கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் காயின்ஸாக இருந்தாலும் கிடைக்கும் நோட்டாக இருந்தாலும் கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல நீங்கள் போய் வாங்கி கொள்ளலாம் அந்த மாதிரியான நோட்டு வாங்கிக்கோங்க இதை மல்டிப்புள் நோட்டாக கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த நோட்டையே வந்து முதல் தடவை நீங்களே எனர்ஜைஸ் பண்ணி உங்களால் வந்து நீங்கள் நல்ல ஒரு சின்ன தான் ஒரே ஒரு வரி தான் அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணுறீங்க தினசரி செய்யணும் இல்லைன்னா பலன் இருக்காது அப்போ முதல் தடவை பண்ணும்போது மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுத்துருந்தீங்க ஒரு ஏதாவது பிகி பேங்க் மாதிரி கொடுத்துருக்கீங்க அல்லது ஏதாவது ஒரு வேலட் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அதனால் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் கேஷ் பாக்ஸ் மாதிரி வைக்கிறீங்கன்னா கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் ஆர்னமெண்ட்ஸாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆர்னமெண்ட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து வைக்கலாம் அந்த ஆர்னமெண்ட்ஸில் எப்படி வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு இந்த பதிவின் கடைசியிலே சொல்கிறேன் அப்போ இது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தினசரி நீங்கள் காலையில் எழுந்து குளித்து விட்டு உங்களுடைய சுவாமி மாடத்தில் விலக்கேற்றுவீங்க இல்லையா அந்த விளக்கேற்று வைப்பீங்க வைக்கங்க அது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க தினசரி வீட்டில் விளக்கெறியக்கூடிய வீட்டில் எந்தவித துன்பமும் அணுகவே அணுகாது அதாவது கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற வீடோ விட இந்த கூட கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் ஏன்னா முக்காவாசி வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வீட்டில் ஏதாவது கூட வாய்ப்பு இருக்குது அப்போ ஐம்பது பர்சன்ட் வேணும் நல்லா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சில பேருக்கு சர்க்காஸ்டிக்காக கேட்கக்கூடும் அந்த மாதிரி இல்லாதவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் அவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கெறியக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறை அல்லது காலை மாலையிலே மட்டும் வந்து விளக்கெறியக்கூடிய வீடுகளுடைய வாழ்க்கை முறையை வைத்து தான் என்னுடைய கம்பேரிசன் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த நம்பிக்கைகளும் அந்த ஆன்மீக விஷயத்திற்குள் நாம் எவ்வளோவுக்கு எவ்வளோ ஒன்றி போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து மேலும் பிரகாசமாக இருக்கும் அப்போ அந்த காயின் வச்சுக்கோங்க காலையில் குளிச்சு எடுத்தோன்னே உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க இடது கையில் இல்லை வலது கையில் வச்சுட்டு ஓம் தம் ஓம் ஓம் தம் ஓம் இது ஆங்கிலத்தில் வந்து வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏஎம் டிஏஎம் போது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் டேம் டேம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது நம்ம தரத்தை தம் என்று தான் சொல்ல வேண்டும் ஓம் தம் ஓம் ஓம் த இம் தம் ஓம் என்கிற மந்திரத்தை வந்து உங்களால் எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒன் நாட் எயிட் டைம் சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிவிட்டு அதை உங்கள் பர்ஸில் வச்சிருங்க பர்ஸ் எப்பவுமே வந்து லெதர் பேர்ஸாவோ லெதர் பேக்காகவோ இருக்க வேண்டாம் எவ்வளோ லக்கியாக இருந்தாலும் அந்த பேர்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இன் கேஸ் லெதர் யூஸ் பண்ணி அது லக்கின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக இருக்கக்கூடிய பர்ஸ் வந்து இப்போ ரிலையன்ஸ் மாதிரி பேட்டா மாதிரி இருக்கிற பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லேயே வந்து அந்த மாதிரியான ஒரு நான் லெதர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் லெதர் வாங்குங்க ப்ரிஃபரபிளி உங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் க்ரீன் கலர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பண ரீதியான விஷயத்திற்கு ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான வாங்கிக்கலாம் கலர்ஸ் உங்களோட சாய்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு பர்ஸ் வச்சுட்டு இந்த ஒரு காயின் அந்த ஒரு ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபா காயினோ அஞ்சுருவா காயினோ வாட்டவரிட்டிஸ் அதை நீங்கள் கையில் வச்சுட்டு இரண்டு ரூபா காயினோ அதை கையில் வைத்துக்கொண்டு ஒன் ஆட் ஏ டைம் சொல்லிவிட்டு அதை அப்படி கண்கள் ஒற்றிக்கொள்ளுங்கள் ஒற்றிக்கொண்டு உங்களோட பேக்கெட் வச்சுருக்கோம் வச்சுருங்க தினசரி ஒரு ரொட்டீனாக செஞ்சுட்டு வாங்க எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் தெரியும் இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மேபி பத்து நாளில் தெரியாமல் ஒரே நாளில் தெரியலாம் இல்லை ஒரு மாதம் கழிச்சு கூட தெரியலாம் இட் டிபெண்ட்ஸ் ஸோ நார்மலாக எனக்கு சொன்னவங்க எல்லாமே எனக்கு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே எனக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சது என்று தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் நார்மலாக அவங்க பர்ஸ்ல எப்போவுமே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்ததுனா அப்போ அது இதை செஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நாளில் அவங்க பேக்கெட்டில் வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாயாவது இருக்கும் குறைஞ்சபட்சம் எப்பவுமே இருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் சொல்றது ரொம்ப மினிமமாக சொல்கிறேன் ரொம்ப சூப்பர் சூப்பர்ஸ்டிஷியஸாக விஷயமாக இல்லாமல் மினிமமான விஷயமாக சொல்லுவேன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்காக கொடுக்கும்போதோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்களுடைய கணவனுக்கோ செய்வீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஆழ்ந்து இதை வந்து எல்லோருக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க அவங்கள கொடுத்துட்டு அவங்கள அது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் தினசரி செய்தால் மட்டுமே பலன் இருக்கும் ஏதாவது ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு லக்கி ஆகிடுமா லைஃப் ஆகவே ஆகாது பொய் தான் சொல்லணும் இது வந்து ஒரு விஷயம் அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டு வைக்கும்போது ஆர்னமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு சிங்கிள் டே உட்காந்துக்கோங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அது மாதிரி உட்காந்துக்கோங்க இது உட்கார வேண்டிய நாள் வந்து என்னன்னா வியாழன் அல்லது புதன் இந்த இரண்டு நாளில் தான் நீங்க உட்காரணும் அல்லது புதன் கீழே மேட் போட்டோம் உட்காந்துக்கோங்க வெறும் மந்திர ஜபந்தான் இதில் வந்து விநாயகர் வழிபாடு சாதாரணமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இதை கையில் வைத்துக்கொண்டு ஒரு டென் தௌசண்ட் எயிட் டைம்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை சொல்லுங்கள் டென் தௌசண்ட் எயிட் டைம்ஸ் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஆர்னமெண்ட்ஸில் கொண்டு போய் வச்சுருங்க அது எந்த அளவுக்கு பல்கி பெறுகிறது என்பதை வந்து நீங்களே பார்ப்பீர்கள் இந்த ஒரு காயினோ இந்த ஒரு நோட்டோ மட்டும் வாழ்நாள் முழுதும் நீங்கள் செலவு செய்யவே கூடாது எப்பொழுதுமே அதை வைத்திருக்க வேண்டும் சில பேர் வந்து இதை கூட கேட்குறாங்க ஒரு ரூபா காயின்னா அந்த ஒரு காயினை எப்போ செலவு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப வந்து இது அவங்க வேணுன்னே கேட்குறாங்களா இல்லாத அறியாமையா என்பதை புரியாமல் இருக்கிறது ஒரு சில நம்ம அன்பர்கள் அப்படி கேட்குறாங்க ஸோ அதுக்காக இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி இதை வந்து பெண்கள் வந்து என் நேரமும் செய்யலாமா அப்படின்னு இது ஒரு பீஜம் மாதிரி அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் நீங்கள் வீட்டில் இல்லாத நாட்களில் மட்டும் தவறுங்கள் அதனால ஒன்றும் தவறு கிடையாது திடீர்னு ஒரு நாலு நாள் நீங்கள் வாசலில் செய்ய முடியல அப்படின்னா அதனால் உங்களால் உங்களுக்கு லக்கு ஏதாவது குறைஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது தாராளமாக செய்து வரலாம் அந்த டைமில் மட்டும் விட்டுட்டு மற்ற நாட்களில் செய்து வாருங்கள் அதிகப்படியான பலன்கள் கிடைப்பதை நீங்களே உணர்வீர்கள் நம